கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உலக மக்கள் அனைவருமே வீடடங்கி கிடந்தனர். கோவிட் வைரஸ் தாக்கத்தில் இருந்து தப்பிய பிறகும் பல்வேறு சுகாதார பாதிப்புக்கு ஆளாயினர். இச்சூழலில் அனைவரும் உடல் ஆரோக்கியம் குறித்தும் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்தும் பேசத் தொடங்கினர். இந்நிலையில் வாக்கரு நிறுவனமும் இந்து தமிழ் திசை நாளிதழும் கைகோர்த்து நடந்தால் நன்மையே நடக்கும் எனும் சிறப்புமிக்க நிகழ்வை முன்னெடுத்தது. தினந்தோறும் எளிய நடைப்பயிற்சியை மேற்கொண்டாலே அனைவரும் ஆரோக்கியமாக வாழலாம் என்கிற விழிப்புணர்வை உண்டாக்கும் நோக்கில் இந்நிகழ்வு திட்டமிடப்பட்டது. இன்றைய தலைமுறை மாணவர்கள் பக்கத்து தெருவுக்கு போய் வரவும் இருசக்கர வாகனத்தையே பயன்படுத்தி வருகின்றனர். இது போன்ற செயல்களால் உடற்பயிற்சியின்றி ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுகின்றன. எவ்வித செலவும் இல்லாமல் அன்றாடம் நடைப்பயிற்சியை மேற்கொண்டால் உடல் ஆரோக்கியமாக இருப்பதோடு புத்துணர்வும் பெறலாம் என்பதனை மாணவர்கள் மனதில் பதிய வைக்கும் எண்ணத்தில் நடந்தால் நன்மையே நடக்கும் என்கிற சிந்தனை விதை ஊன்றப்பட்டது. நடைப்பயிற்சியை பற்றி எழுதும் போதும் வண்ணம் தீட்டும் போதும் மாணவர்களின் மனங்களில் நடைப்பயிற்சி குறித்த நல்ல எண்ணம் பதிவாகும் என்பதை கருத்தில் கொண்டு 3, 4, 5 வகுப்பு மாணவர்களுக்கான வண்ணம் தீட்டுதல் போட்டியும், 6, 7, 8 வகுப்பு மாணவர்களுக்கு நடைப்பயிற்சியின் நன்மைகள் எனும் தலைப்பில் ஜூனியர் கட்டுரை போட்டியும், 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நம் வாழ்க்கை முறைகளில் நடையின் பங்கும் பயனும் எனும் தலைப்பில் சீனியர் கட்டுரை போட்டிகளும் நடைபெற்றன. இதில் 500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 1000 மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். ஒவ்வொரு பள்ளியிலும் நடைபெற்ற 3 பிரிவுகளுக்கான போட்டிகளிலும் 3 பிரிவுகளிலும் 1st, 2nd, 3rd இடங்களை பெறும் 9 மாணவர்களுக்கு பள்ளி அளவில் பாராட்டு சான்றிதழும் பரிசும் வழங்கப்பட்டன. போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இ சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் பள்ளி அளவில் தேர்வான படைப்புகளிலிருந்து 3 பிரிவுகளிலும் மாவட்ட அளவில் தலா 3 மாணவர்களின் படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வெற்றி சான்றிதழும் பரிசுத் தொகையும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலரின் கைகளால் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கே நடக்கும் என்பதை வாழ்வின் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் நம் சமுதாயத்தில் நாம் அன்றாடம் செய்யும் நடைப்பயிற்சியினால் நம் உடலுக்கு நன்மையே பயக்கும் என்பதை மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்திடவே அரசு பள்ளிகளை நோக்கி நடந்தால் நன்மையே நடக்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இந்து தமிழ் திசை நாளிதழும் வாக்கரு நிறுவனமும் தொடர்ந்து முன்னெடுக்கும் நற்சிந்தனைகள் பெருகட்டும், நற்செயல்கள் தொடரட்டும்.